ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சட்டு மாவு குட்டி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது புது வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம அடுத்த ரெசிபி என்னன்னா, சத்து மாவு புட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். சத்து மாவு கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க, அதில் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்ணி, லேஸ் சூடு வெண்ணி எடுத்துக்கிடுங்க. இப்போ புட்டுக்கு மாவு எப்படி பிசையுதுன்னு பார்ப்போம். உப்பு ஏற்கனவே சேர்த்தாச்சு, இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வரவிக்கிடுங்க. கட்டி இல்லாமல் வரவணும், கட்டி இல்லாமல் அப்படி வரவணும். மாவு இப்படி புட்டுக்கு மாவு இப்படி நல்லா வரவி வச்சுக்கிடுங்க. இது வந்து சத்து மாவு, குழந்தைங்களுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. நீங்கள் இப்படி புட்டாக வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் இனிப்பும் கலந்துருக்கும். இப்படி நல்லா தண்ணி தெளித்து தெளித்து நல்லா விரவியாச்சு. இனிமேல் நம்ம புட்டு எப்படி அவிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். கேஸில் ஒரு புட்டுக்குள்ள பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. அப்புறம் இந்த தோண்டியில் புட்டு குழலில் எனது கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிடுங்க. தேங்காய் போட்டுக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கிடுங்க. திருப்பி தேங்காய் போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிடுங்க. இதை இதில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்குள்ளே மூடி வச்சு மூடி வச்சுருங்க. ஃப்ளேமை நல்லா கூட்டி வச்சுக்கிடுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் புட்டு ரெடி ஆயிரும். அப்புறம் பார்க்கலாம். இப்போ புட்டு நல்லா ஆவி வந்தாச்சு, நல்லா ஆவி வருது, ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம அது வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்க, சுவையான சத்து மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க, பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு நல்லது. இது கூட பழம் சீனி போட்டு சாப்பிடலாம், இல்லை பயிறு பப்படம் போட்டு சாப்பிடலாம். இப்போது இதை டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சட்டு மாவு புட்டு ரெடி ஆகிட்டு பாருங்கள். சட்டு மாவு புட்டு ரெடி ஆகிட்டு இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு. சத்து மாவு கூடவே சீனியும் பழமும் சேர்த்து சாப்பிட்டுணும் வச்சுருக்கேன். அதை வச்சு தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் இப்போ எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டு மாவு புட்டு உடம்புக்கு நல்லது, சின்ன பிள்ளைங்க சாப்பிடணும். அப்போ தான் அவங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இதை வந்து வீட்டில் வந்து காலையிலையும் டிஃபனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு வைங்க. அப்போது வந்து பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கும் இந்த சட்டு மாவு பிடிக்கும், நானும் விரும்பி சாப்பிடுவேன். புட்டு சட்டு மாவு புட்டு பிடிக்கும், நானும் விரும்பி சாப்பிட்றேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்கள் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், அது இன்னொரு ரெசிபியோட சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.